என்னுடைய பேர் வந்து நீதிமன்னன். நான் வந்து தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்கு. இங்கே சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபினான்ஷியலாகவும் சரி மென்டலையும் சரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனோடைய வீடியோ பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபினான்ஷியலாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் அது கூடமே நடந்துகிட்ருக்கு. என்னுடைய ஜாப் சேஞ்ச் ஆகிருக்கு, வீட்டு ப்ராப்ளம் நிறையா சால்வ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று மெயினாக என்னென்னா, பரம்பொருள் யோகத்துக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரியாக்ட் பண்ணுவேன், ரொம்ப அட்டாச் ஆகிடுவேன். எப்படி சொல்வதுன்னா, அந்த ஈஸியாக வந்து ஒரு பாண்டிங்குள்ளே போயிடுவேன். இப்போ போனால் கூடமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆஃப்டர் பரம்பொருள் யோகி ஆனதுக்கப்புறம் நிறையவே நடந்துகிட்ருக்கு. பர்சனலாக நான் சொல்கிறது வந்து, என்னை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க, நான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போக பரம்பொருள் யோகம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி எனக்குள்ளே இருக்க இறைவனை வந்து எனக்கு உணர்த்தினது வந்து மகாவிஷ்ணு குருஜி தான். ஸோ அவருக்கு வந்து மிக்க நன்றி. என் அப்பன் முருகப்பெருமான் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குண்டான காரணம் நான்ற பெருமையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணீங்கன்னா தான் இப்போ அந்த ஜாலி கிடைக்குது உங்களுக்கு. எசர்னோ ஒன்று இது இல்லை இது இல்லை இது அப்படித்தானே. உள்ளுக்குள் இன்பம் வருவதற்கு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் எடுத்தீங்கன்னா அடிமையாகவும் ஆவீங்க, செத்தும் போயிருவீங்க, பணமும் செலவாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சந்தோஷத்துக்கு உங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு இறைவனே உபதேசம் பண்ணியிருக்கேன், அந்த திமிரி எனக்கு உண்டு. இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன், நாம் உண்மையாக இருக்கும் போது இறைவன் 100% பேசுவார். என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயல் என்று உணரப்பெற்றேன். என் கட்சி ஏகம்பனே அப்படின்னா என்ன அர்த்தம், இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு வேலையை செய்யறேன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்மா, இறைவன் தான் செய்யறாரு நினைச்சு செஞ்சீங்கன்னா அந்த கர்மா இல்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு மெடிடேஷனும் பண்ண வேணாம், உங்களுக்கு சத்தியம் பண்ணி இப்ப எழுதித்தரேன். என் அப்பன் முருகப்பெருமான் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் அப்பன் முருகப்பெருமானின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குண்டான காரணம் நான்ற பெருமையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டா. அப்படின்னா என்ன, கர்ம வாழ்க்கை சம்சார பந்தம் எனும் இந்த வாழ்க்கை நல்வினை தீவினை எனும் இரு வினைகளால் உருவாக்கப்பட்டது. இந்த நல்வினை மற்றும் தீவினை உன்னை சேராது. எப்போ சேராது, இறைவன் பெயரை சொல்லி சொல்லி நீ ஒவ்வொரு பெயரை சொல்லும் போது செய்யும் போது அந்த பாவம் உன்னை சேராது. இதனாலதான் இஸ்லாத்துல என்ன கேட்டாலும் இன்ஷா அல்லான்றாங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, இறைவன் பாக்குறது இல்ல, உங்களை முன்னிறுத்துறீங்களா இல்லையான்னு தான் பாக்குற. உங்களை முன்னிறுத்தல, இறைவனை முன்னிறுத்திட்டீங்கன்னா யூ வில் பி பிளஸ்ட். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா இஸ்லாத்துல, இன்ஷா அல்லா, அற்புதமான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு சந்திச்சிடலாமா உங்களை அப்படின்னு உடனே அடுத்த வார்த்தை சந்திச்சிடலாம்லாம் வராது அவங்க வாயில. இன்ஷா அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அனுமதி கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நைட்டு நான் படுக்கிறேன் உயிரோட எந்திரிப்பேனான்னு தெரியலடாங்கிறாரு. புரியுதா? உடனே அதுக்கு அவரு சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ 10 மணிக்கு மீட்டிங் வந்தே ஆகணும்ன்றதுக்கு அடுத்த பிட்டு அவர் போடுவார். இவர் இன்ஷா அல்லா பாரு, அவர் என்ன சொல்லுவாரு, மாஷா அல்லா அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன, இவர் சொல்றாரு இறைவன் அனுமதி கொடுத்தால் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இறைவன் அனுமதி கொடுத்து விட்டார் 10 மணிக்கு வந்துரு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த வார்த்தையை பேசும் போதும் இறைவன் பேரை சொல்லி அந்த இறைவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சு வச்சுக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா உங்க பேர் வரக்கூடாது. எப்போ உங்க பேர் வராம இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு வேலையும் செய்யறீங்களோ அந்த செயலிற்குண்டான பாவ புண்ணியம் உங்களை சேராது. இதே நீங்க ஒரு பாவம் பண்ணிடுறீங்க, இறைவன் இறைவன் தான் பாவம் செய்யறாருன்னு செஞ்சு பண்றீங்க, 10 பாவம் பண்ணுவீங்க, 11வது பாவம் உங்களால பண்ண முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் சொல்லுங்க, இறைவன் 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 சொல்ல 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 உங்க பாடியோட மெக்கானிசம்ல அது ரெக்கார்ட் ஆகி அது ப்ராசஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல அதர்ம செயல்களை உங்களை செய்ய விடாது, இழுத்து தடுத்து நிறுத்தும். தட் இஸ் த பவர் ஆஃப் காட்.
காட்னா என்ன நினைக்கிறீங்க? ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆபரேஷன், டி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் கால்ட் காட். ஜி ஃபார் ஜெனரேஷன், ஓ ஃபார் ஆபரேஷன், டி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். அட் த மூமெண்ட் வென் யூ கம் டு நோ த காட் இஸ் த மெயின் பவர் ஹூ இஸ் ஆபரேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் ஆஸ் வெல் ஆஸ் டெமாலிஷிங், தட் சுப்ரீம் பவர் இஸ் கால்ட் காட். ஆனா உங்களுக்கு தெரியாது, இன்னும் ரெண்டு தொழில பண்றாரு, மறைத்தல் அருளல்னு இன்னும் ரெண்டு பண்றாரு, படைத்தல் காத்தல் அழித்தல், நான்காம் தொழில் என்று ஒன்று உண்டு, அது மறைத்தல். அப்படின்னா அர்த்தம் தேவையில்லாதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பார், பக்கம் வரும்போது ஓபன் பண்ணி காட்டுவார், அது வரைக்கும் மறைச்சுதான் வச்சிருப்பார். அந்த மறைப்பிற்கு பெயர் திரேதாயி. இத்தனை மறைப்புகளும் எப்போ விலகும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத வேலையில நீங்க எப்போ ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டீங்களோ, இப்போ உங்களுக்கு அந்த ஞான விளக்கம் கிடைச்சிருங்க. நீங்களா அப்புறம் உட்காந்து நீங்களும் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவீங்க, வேற வேற மாதிரி புரியும், ஆனந்தமாகவே இருக்கும், ஜாலியாகவே இருப்பீங்க. ஜாலியான ஏதோ நான் வார்த்தையில சொல்றதுனால வலிமை கம்மி. ஜாலியானா எப்படி? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சல்லாபம் செய்யும் போது அந்த இன்பம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி 24 மணி நேரம் இருக்கும் பேரின்பம். பரஞ்சோதி மகன் இது விளக்கம் கொடுக்கிறார், அந்த அந்த பேரின்ப நிலைக்கு முடிஞ்ச அளவுக்கு உண்மை கொடுக்கிறார். இப்படித்தான் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு உமை கொடுக்கின்றார். அந்த பேரின்ப கடலில் மூழக்கூடிய அந்த வழிக்கு பேர் தாங்க ஆன்மீக பாதை. நான் இப்பவே பேரின்பத்தில் தான்டா இருக்கேன். மாயை, ஏதாவது ஒன்னு கன்சியூம் பண்ணீங்கன்னா தான் இப்ப அந்த ஜாலி கிடைக்குது உங்களுக்கு. எசர்னோ ஒன்னு இது இல்லை இது இல்லை இது அப்படித்தானே, அப்படித்தானங்க, அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அது தப்புன்னு பேசல ரைட்டுன்னு பேசல, உங்களுக்கு அதோட பெரிய போதையை கொடுக்குறேன், நீ இந்த பக்கம் வந்துருங்கன்ற. விச் மீன்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க, உள்ளுக்குள் இன்பம் வருவதற்கு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்சஸ் எடுத்தீங்கன்னா அடிமையாக ஆவீங்க, செத்தும் போயிருவீங்க, பணமும் செலவாகும். இன்டர்னல் ஹாப்பினஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இடம் இருக்கு, அதை தொட்டுட்டீங்கன்னா போதும், உணர்வுல போய் கேட்ட போதையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இப்ப உங்களுக்கு அதை எப்படி தொடறதுன்னு தெரியல. இப்ப நீங்க எதுக்கு தெரியுமா கல்யாணம் பண்றீங்க, எதுக்கு தெரியுமா தாலி கட்டுறீங்க, எதுக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க, ஏன் கார் வாங்குறீங்க, ஏன் வீடு வாங்குறீங்க, எல்லாம் ஒரு தேவைக்கு தான், நான் சுகமா இருக்கணுங்க, அதுக்கு தானே பண்றீங்க எல்லாமே. கார் வாங்கினா கை கால் விளங்காம போயிடணும், யாராவது கார் வாங்குவீங்களா? கல்யாணம் பண்ண முத நாளே தலை வெடிச்சிடணும், யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா? குழந்தை பெத்த 3வது நிமிஷம் மூக்கு வாயில இருந்து ரத்தம் வந்து செத்து போயிருக்கீங்கன்னு யாராவது குழந்தை பெத்துப்பீங்களா? அப்ப உங்களுக்கு தேவை என்ன? சுகமான உணர்வு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை ஒத்துக்குங்க முதல்ல, அப்பதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கலன்னா பிறக்க. உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியல, நீங்க எப்படி அடுத்தது அடைவீங்க? உங்களுக்கு சுகம் வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த பொருள்களும் முழுமையான சுகத்தை உங்களுக்கு தராது, கொன்றும். இன்க்ளூடிங் மை ஸ்பீச், இப்ப நீங்க எனக்கு அடிக்ட் ஆயிருவீங்க, அப்புறம் அப்புறம் நான் எப்படி நிம்மதியா இருக்கிறேன்? பேசுறதை கேட்டு அப்படியே ஆனந்த நிலையிலேயே இருப்பீங்க. அப்புறம் நீங்க ஆனந்த நிலையில இருக்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் நான் விசா எடுத்து வரணும் மலேசியாவுக்கு, அப்படித்தானே? இல்ல தம்பி, நான் யூடியூப்ல பாத்துவேன், யூடியூப்லயும் நான் தானே பேசுறேன், வேற ஆளா பேசுறேன், எங்க பேசுறாலும் நான் தானே பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, உங்க சந்தோஷத்துக்கு உங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். அவனுக்கு மூடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், மூடு இல்லைன்னா போயிருவான், மூடு இல்லைன்னா போனவனே என்ன ஆகும், உங்களுக்கு சந்தோஷம் போயிடும். அப்புறம் அவனுக்கு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது எங்கப்பா இருக்கு, என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா, போன் எடுக்க மாட்டேன், உலகத்திலேயே பா உங்களுக்கு அந்த ஒரு நல்லவன் தான் கிடைச்சிருக்கான், வேற நல்லவனையே பார்க்கல. நீங்க எங்க போய் முட்டிக்கிறது? அதெல்லாம் மனம் பண்ணக்கூடிய ட்ரிக், என்னமோ உலகத்திலேயே அவன் தான் எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி, அந்த பொண்ணு தான் எல்லாமே வச்சு, மனம் பண்ணக்கூடிய ட்ரிக் இதெல்லாம். இப்ப நான் இவ்வளவு பேசுறேன்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா இவனுக்கு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, என்னாலயே கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன என்ன டாபிக்னு தெரியாது, சொல்லிட்டாங்க சும்மா இரு சொல்லற, ஓகே இந்த சும்மா இரு சொல்லறன்றத பத்தி என்ன பேச போறன்றது தெரியாது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கேன். எப்படி வருது? மத்தவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, இறைவன் பேசுறாரு. நான் அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டுமா? நம்பிடுவீங்களா நீங்க இறைவன் பேசுறாரு போல? உங்களது மனதை நிறுத்த கற்றுக்கொள்ளும் போது, சும்மா இருந்து சொல்லற மனதை பழக்கப்படுத்தும் போது உங்கள் மனம் நிற்க ஆரம்பிக்கும். மனம் எப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கிறதோ, இறைவன் உங்களுக்கு தகவல்களை கொடுப்பார். அந்த சேனலுக்கு பேரு டிரான்சண்டென்டல் வாய்ஸ், தமிழ்ல அதுக்கு பேரு துரிய வாக்கு, அதுக்கு பேர் என்ன?
நான் சொன்னது தானே சொல்ல சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. உங்களாவா சொல்ல சொல்லணும்னா அதுக்கே வாய் வர மாட்டீங்க. சொல்லுங்க, துரிய வாக்கு. அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல? அதுக்கு பேர் டிரான்சென்டென்டல் வாய்ஸ், விச் மீன்ஸ் அது கேட்காது. ஆழ்ந்த அமைதிக்கு நீங்க போக 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 தான் ரொம்ப மெல்லிய உணர்வா கேட்கும். அது பேசுவார். நீ நினை எப்படா அப்படி இல்லை, அப்படி பேசுவார். இது ஜாஸ்தி, இது ஜாஸ்திங்க. இதை ஒரு 1000 டிவைட் பண்ணா அதுல ஒண்ணு எவ்வளவு இருக்கும்? அந்த வேகத்துல பேசுவார். அதுதான் துரிய கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சேனல்ல வருது, எந்த சக்கரால வேலை செய்யுது, எங்கிருந்து எப்படி சுத்தி வேலை செய்யுதுனே தெரியாது. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும், எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும். இறையொருள் பரிபூர்ணமா இருக்கும், கெடுதலை நடக்க விடாது. உங்களை பார்க்கறவனுக்கு நன்மை செய்ய வைக்கும். தொட்டிங்கன்னா துலகம். ஏன்னா நீங்க தான் கடவுளா மாறிட்டீங்களே. அது எப்படிப்பா கடவுளா மாறின? மனதை நிறுத்தி விட்டவன் இறைவனாக மாறிவிட்டான் என்று பொருள். அகத்தியர் தெளிவா சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு நிறுத்தினா வந்த வேலை முடிஞ்சுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுனா இருந்து கடவுளா மாறிட்டீங்கன்னு சொல்றாரு. எவன் கடவுள்? எவன் ஒருவன் உள்ளே கடக்கிறானோ அவன் தான் கடவுள். கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். இந்த கடவுள் தன்மையிலே இருக்க 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 சூப்பர் நேச்சுரல் பவரா மாறிடுவான். நிறைய சித்தர்களுக்கு நிறைய பவர் இருக்கும், வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். மனசை எவன் ஒருத்த நிறுத்தி நிறுத்தி பழகிறானோ அவன் சித்தம் தெளிய ஆரம்பித்து விடும். சித்தம் தெளிந்தவன் சித்தனாக மாறிவிடுவான். இதனாலதான் இந்த உபதேசத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கல, ஏன்னா மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அசுரனும் தவம் பண்ணா தேவர்களும் தவம் பண்ணாங்க. அசுரனுக்கும் பவர் கிடைச்சது, தேவனுக்கும் பவர் கிடைச்சது. ஆனா ஏன் தேவர்கள் ஜெயித்தார்கள்? அவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றார்கள், இவர்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள். புரியுதா? எப்போ உங்க மனச சும்மா இருந்து 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 தேவையில்லாத திங்க் பண்ணாம இருக்கீங்களோ என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல இறைவன் பேச ஆரம்பிப்பார். இப்பயும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? இப்ப இடையில ஒரு திரை போட்டனா நான் தெரியும் நான் உங்களுக்கு. ஏன் ஏதோ மறைச்சுக்கிட்டு இருக்கு? அவர் பேசிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாத எண்ணங்கள் ஆசைகள். இப்ப எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. பேராசை இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கலாம், தவறே இல்லை. ஏன்னா ஆசை ஈஸியா அடைஞ்சிருவீங்க, தன்னிறைவுக்கு வந்துருவீங்க. இந்த ஆசை எப்ப பேராசையா மாறிச்சோ மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அருணகிரிநாதர் சும்மாயிரு சொல்லற அப்படின்றத அவர் ஞானம் அடைவதற்காக பயன்படுத்தவில்லை, இந்த தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானே வராரு. அருணகிரிநாதர் யாரு? அவரும் முருகப்பெருமான் தான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏங்க முருகப்பெருமானே வந்து முருகப்பெருமானை காட்சி கொடுத்து, முருகப்பெருமான் உபதேசம் பண்ணி, முருகப்பெருமானே கேட்டு, முருகப்பெருமானே உலகத்துக்கு அருணகிரிநாதரா மாறிட்டார். இது திருட்டு வேலை, ஏமாத்து வேலை, நம்பாதீங்க. அது அருணகிரிநாதரே இல்ல, அது முருகப்பெருமான் தான். நல்லா ஏமாத்துவாங்க, செம்மையா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வேலையே இந்த கண்களால் காணக்கூடிய இந்த 3 dimensions பொய் பொய்யா காட்ட வேண்டியது. எல்லாம் பாக்குறது பூரா பொய், எதுவும் உண்மை கிடையாது. ஆனா உண்மை பொருளை உள்ளே மறைத்து வைத்திருப்பான். இது எப்பங்க புரியும்? எல்லாம் புரியும். ஏன் பூமி இப்படி சுத்துது, கடல் ஏன் இப்படி இருக்கு, காற்று ஏன் இப்படி இருக்கு, நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் என்னவா பிறந்தேன், இதுக்கப்புறம் என்னவா பிறக்க போறேன், முன்னாடி இருக்கிறவன் எதுக்கு வந்திருக்கான், இவன் மைண்ட்ல என்ன ஓடுது, எல்லாம் தானாக புரியும். இதுக்கு பேர் தான் நீங்க ஏதோ குறிச்சுக்கிட்ட ஏதோ பவர். அது ஒரு மண்ணாங்கட்டி பவரும் இல்ல. மனசை நிறுத்தி பழகிட்டீங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிருவீங்க. புரியுதா? அப்படியே பெருசாவே பார்க்க, ஏதோ பெரிய பவர் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மனதை நிறுத்த கற்றுக்கொள்பவன் இறை அருளை பெற்று விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் அ ஹியூமன் எனிமோர், யூ வில் பிகம் அ சூப்பர் ஹியூமன் பீயிங். இப்ப பிரச்சனை என்னன்னா, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியல. எப்படி ஆக்டிவேட் பண்றது? நிறைய வழி இருக்கு, அதுக்கு இப்ப டைம் இல்ல. எல்லாத்தையும் சொன்னாலும் குழம்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறதுனால நமது மசாய் ராஜகாளியம்மன் கோவிலும், அதை தொடர்ந்து ஜோஹர் மாநிலத்தில் பல வருடங்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக மக்கள் நல்லா இருக்கணும், குறிப்பா நம் தமிழ் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மலேசிய தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் எல்லாரும் பிஸி. அவங்க டாக்டர், அவங்க டாக்டர் சுத்தி இருக்கிறவங்க, ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவசியம் இருக்கு அருணகிரிநாதர் மன்றத்தை ஓபன் பண்ணி சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு? என்ன பதவி பேறு புகழ் அது மேல ஆசையா அவங்களுக்கு?
தே ஆர் ஆல்ரெடி வெல் செட்டில்ட். எதுக்கு யோசிக்கணும் கொஞ்சமா, எதுக்கு இதெல்லாம் நடத்துறாங்க, எதுக்கு இவங்க வர்றாங்க? ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, கூடவே ஒரு டத்தோ வர்றாரு, அவருக்கு இருக்கிற பிஸியில் அவரெல்லாம் கிளம்பிங்க வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எதுக்கு வராங்க? ஏன் அப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் இங்க கொடுக்குறாங்க? யோசிக்கணும்ல. இப்ப இது எதுக்கு, சும்மா ஜாலிக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கா? இப்படிப்பட்ட ஒரு மண்டபம் கட்டி இப்படி ஒருத்த வந்து பேசி நீங்க உட்கார்ந்து கேட்டு அப்படியே போய் பழையபடி நம்ம வாழ்க்கையை வாழ, அப்படி அல்ல. இறைவன் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டே டைம் இல்ல, செத்து போயிருவா, டைம் இல்ல, உடலை விட்டு உயிர் வெளியேறிச்சுன்னா தப்பிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிரு. நல்ல செயல்களை செய்து அறத்தின் வழியில் சென்று யோக பாதையிலேயோ ஞான பாதையிலேயோ பக்தியிலே இறைவனை அடைந்து விடு. அடையலையே, அதனாலதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் கொடுக்கல, அவர் தான் கொடுக்குறாரு. நீங்க என்ன இது நினைச்சுக்க போறீங்க? வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இறைவன் இந்த நாவின் மூலியமாக பேசுகிறார், நான் பேசவில்லை, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தன்னடக்கத்துல பேசல, நான் பணிவுல பேசல, நான் வந்து ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசல. புரிஞ்சுக்கங்க, இறைவன் உங்களுக்கு செய்தியை உணர்த்த சொல்கிறார், டைம் இல்ல, தப்பிச்சிருங்கன்னு சொல்றாரு. வரக்கூடிய அழிவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று கூறுகிறார். மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை எடுத்து சிக்கிக்கொள்வீர்கள் என்று கூறுகிறார். இப்ப முடிச்சுட்டு என் வேலையில நான் பிஸியா இருவேன். அடுத்த கேபிள் கிளாஸ் இருக்கு, ஜேபி கிளாஸ் இருக்கு, துபாயில கிளாஸ் இருக்கு, அங்க கிளாஸ் இருக்கு, இங்க கிளாஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா போறேன், அங்க போறேன், இங்க போறேன் போயிடுவேன். நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். யாராவது வந்து உன்னை நான் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேங்கன்னா போய் தயவு செஞ்சு நம்பாதீங்க. புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, போய் வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க, நம்புங்க. சிக்கன் செத்தா கூட ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் சிக்கன், நீங்க செத்தீங்கன்னா தனி போனோம் தனியா போகான்னு இம்மிடியட்டா 3 மணி நேரம் டிஸ்போஸ் பண்ணிடுவானுங்க. செல்லமே, தங்கமே, வைரமே, முத்தே, மூக்கே, அப்படியே இப்படியே கொஞ்சின வாய் டெட் பாடின்னு வாங்க. உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, சார் பாடி எத்தனை மணி சார் எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்பீங்க, டைம் ஆயிட்டு இருக்கு, அடுத்த அளவுக்கு போகணும் சார். என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை? ஆசை ஆசையாக வாங்கிய புடவை, ஆசை ஆசையாக வாங்கிய ஆடை, ஆசை ஆசையாக கட்டிய மனைவி, ஆசை ஆசையாக பெற்றுக்கொடுத்த பிள்ளை, எவனும் கூட வரமாட்டான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன் எங்க அப்பா போனப்ப நானே போலியே, உங்களுக்கு எப்படி நான் அதை உபதேசம் பண்ண முடியும்? போனாரு, போனாரு, வந்தாரு, போனாரு, அவர் வேலை முடிஞ்சது, போனாரு, அப்பா தான், பெத்தாரு தான், இல்லைன்னு சொல்ல அன்பு இருக்குதான், நான் எப்படி சாக முடியும்? நியாயமான கேள்வி தானே. அவர் வேலை வந்தது முடிஞ்சது, நல்லா இருங்க, அப்பாவை மதிக்கிறேன், அப்பாவை மிகவும் ரெஸ்பெக்ட் பண்றேன், அப்பா அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, மெய்ப்பொருள் இன்னும் உணரலையே. எப்போது ஒரு மனிதன் சும்மா இருந்து சொல் அற, சொல் இல்லாமல் சும்மா இருந்து கற்றுக்கொள்க, வேலை வெட்டி செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல, ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். இதுக்கு பேர் தான் சும்மா இரு சொல்லற. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த வழியில சும்மா இரு சொல்லறன்ற வார்த்தையோட முழுமையான ஆழமான அர்த்தத்துக்குள்ளேயே நுழைவீங்க. இல்லைன்னா உங்க ஈகோ உள்ளுக்குள்ள நுழைய விடாது. ஏன் அப்படின்னா, சும்மா இரு சொல்லற அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான உச்சகட்ட தத்துவத்தை, உச்சகட்ட விளக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, சொல்ல முடியாதுங்க. அது எப்படிங்க சொல்ல முடியாது? அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க வார்த்தைங்க அது. அது எப்படி வார்த்தைகளை விளக்கம் கொடுக்கறது? இல்லை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கேட்குறீங்களா? அப்போ நான் திருப்பி ஏதாவது கேள்வி கேட்பேன். நான் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நீங்கள் அப்புறம் எழுதி காட்டுங்க. மே இதை எழுத முடியுமா? கவனிங்க, இதை எழுத முடியுமா? எழுதி காட்டுங்க. இப்ப நான் மாதிரி கத்திட்டு எழுதி காட்டுங்கன்னா எழுதுவீங்களா நீங்க? குயில் மாதிரி கத்திட்டு எழுதி காட்டுங்கன்னா எழுதுவீங்களா நீ? அப்படித்தான் உணர்வு நிலையில இருக்கக்கூடிய இறைவனை உணரத்தான் முடியும். எழுதி காட்டு, பேசி காட்டு, விளக்கம் கொடுனா முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும். வர்ற அளவுக்கு தான் டேட்டா வரும். அங்கேயே கட் பண்ணிட்டானுங்கன்னா எங்கிருந்து டேட்டா வரும்? வருமா? உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் ஒன்றே ஒன்றைத்தான் சொல்கின்றார். இவ்வளவு நாள் பொருளாதாரத்தை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீர்கள், தவறல்ல. பொருள் உலகத்தை பத்தி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அருள் உலகம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு இன்னும் தெரியல. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இது 100 வருஷ வாழ்க்கை பொருள் உலகம். அருள் உலகம் பல கோடி வருஷ வாழ்க்கை. புத்திசாலி இதுல போக்கஸ் பண்ணுவானா, இதுல போக்கஸ் பண்ணுவானா? ரெண்டுலயும் போக்கஸ் பண்ணுவான். பொருள் இருக்கும் போது அருளை சேர்த்து விட வேண்டும். பொருள் இருக்கும் போது அருளை சேர்த்து விட்டால் பொருள் கூட வராது, அருள் கடைசி வரைக்கும் கூட வரும். ஒரு கோடீஸ்வரர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர், அது போகும்போது நல்ல மனுஷங்க நிறைய தர்மகாரங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 பவுன் சவரனை மட்டும் மேலே எடுத்துட்டு போறதுக்கு மேல பர்மிஷன் கொடுத்துட்டானுங்க. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ரொம்ப பெரிய நல்ல மனுஷங்க அவரு. போகும்போது அவர் வீட்டை மட்டும் மேல எடுத்துட்டு போயிட்டாருப்பா மேல போய் தங்குறதுக்கு. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படல, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப தங்கமான மனுஷங்க, எவ்வளவு தங்கமான மனுஷன், எப்படி வாழ்ந்தாரு. அதனால மட்டும் மேல அவர் பொண்டாட்டி கூட கூட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி ஏதாவது உண்டா? நெத்தியில ஒரு ரூபா வைப்பாங்க, அதையும் வெட்டியா புடிங்கிருவான். ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற எவனோ ஒருத்தவங்க மேல மிகப்பெரிய ஒரு அன்புல இருந்து, பாவன்டா சம்பாதிச்ச 1000 பவுன் நகையும் அவனுக்கு தான்டா, இது எதுக்குடா நம்ம வச்சுக்கிட்டுன்னு சொல்லி பாவம் ஆசைப்பட்டான். இதோடய சாவட்டன்னு இப்ப தூக்கி கொட்டுறான்னு வச்சுங்க, இப்பயும் பிரச்சனையே. இப்ப அந்த தங்கத்தையே சுத்தி சுத்தி வருவீங்க நீங்க செத்ததுக்கு அப்புறம். பாரு, உங்களுக்கு நல்லது பண்றன்ற பேர்ல கெடுதல் பண்றான். ஒருவேளை அப்படியே அந்த தங்கத்தை தூக்கி உள்ள கொட்டுனா கூட நல்லா கவனிக்கணும். அப்படியே தூக்கி கொட்டினா கூட நீங்க ஆள் இல்லாத பக்கத்துல எவனும் இல்லாத நேரம் பார்த்து சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. என்ன உங்க டெட் பாடியவா? நான் யாரு தெரியுமா இப்ப சொல்லுங்க. நீங்க யாரு தெரியுமானோ உங்க டெட் பாடியை தூக்கிட்டு போய் வச்சா அவன் பூஜை பண்ணணும். உங்க டெட் பாடியை தூக்கிட்டு போவானா தங்கத்தை தூக்கிட்டு போவானா சொல்லுங்க. இந்த தங்கத்தை விட்டுட்டு அந்த தங்கத்தை தூக்குறானுங்களே. தங்கமே, வைரமே, செல்லமே, முத்தே, மூக்கே, மறந்துடுவாங்க. காந்தி செத்ததை 3 நாளில் மறந்துட்டானுங்க. தெரியுமா உங்களுக்கு? காந்தி தாத்தா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எங்க ஊர்ல ஃபேமஸுங்க அவரு இந்தியாவில். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு காந்தி தாத்தா? தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க? ஏன்? ஏன்னா நோட்ல இருக்கிறாரு. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? அங்க மகாத்மா காந்தி கம்பல்சரி அந்த கரன்சி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் தெரிஞ்சுதாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போனவரு, அவர் செத்ததே மறந்துட்டாங்க 3 நாள்ல. நான் என்ன கேட்கறேன், நீங்க காந்தி தாத்தாவா, டுன் சம்பந்தனா, சர்தார் வல்லபாய் பட்டேலா, அகத்தியரா, போகரா, புலிப்பாணியா, சட்டைமுனிநாதரா, சிவானந்த பரமஹம்சரா, அருட்பெருஞ்சோதி வல்லராரா? காணாம போயிருவீங்க. புரிஞ்சுக்கங்க, இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்க்ளூடிங் மீ, நான் உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன். அப்பப்ப நீங்க என்னையும் ஆட் பண்ணிக்கங்க. நான் பேசுறதுன்னா அவர் பேசுறாரு. யார் பேசுறாரு? அவர் பேசுறாரு. இந்த வாய் வழியா வரதுனால எனக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு சேர்த்துதான் அப்ளிகபிள் இது எல்லாமே. அவர் என்ன சொல்றாருன்னா, காணாம போயிருவோன்றாரு. உன் பதவி, பேர், புகழ், பணம், வீடு, வாசல், வசதி அனைத்தும் நீ பணிவாகவும் தன்னடக்கத்துடனும் இல்லை என்றால் ஒரு வினாடியில் பறிக்கப்படும். ஆதிசங்கரர் கண்ணிமைக்கும் நேரத்தில் பறிக்கப்படும். இல்லையே, கோடி கோடியா நல்லா தானே இருக்கானுங்க, ஊரே அடிச்சு சாப்பிட. நீ எப்படி அப்படி சொல்லுவீங்க? அவன் ஏகப்பட்ட தர்ம தான தான தர்மம் பண்ணிட்டு இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? முதல்ல ஒருத்தன் குறை சொல்லாதீங்க. அவன் என்ன நல்லது பண்றான்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க? இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு, இன்னொருத்தன குறை சொல்றதுனால அவன் கர்மாவ சேர்த்து நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. மைண்ட்ல வச்சு விளையாட்டுக்கெல்லாம் நீங்க அவனை பார்த்து அவன்லாம் ஒரு ஆளா. நீங்க ஆல்ரெடி 900 மூட்டை, இப்பதான் 100 மூட்டை குறைச்சிருப்பீங்க. அறிவு இல்ல, அவன் இல்ல, இவன் இப்படி இல்ல, ஊரகத்த ஊதாரிப்பில் அப்படியா? அவன் ஒரு 500 மூட்டை உங்க பக்கம் தள்ளிடுவான். 900 + 500 = 1000. 400 மறுபடியும் செத்து அடுத்த பிறகு எடுக்கணும். அவன் ஃப்ரீ ஆயிட்டான். ஏன்? கொஞ்ச நேரம் ஆய வச்சுட்டு சும்மா இருந்தான். புரியாது உங்களுக்கு? புரியாது. ஏதாவது வாயை கொடுத்து பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. இது பெரிய சப்ஜெக்ட். இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சூப்பரா நடந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டா போயிட்டு இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு எல்லாமே. உங்களுக்கு தெரியலன்னு புரியல, அவ்வளவுதான். ஆனால் உணர்ந்துட்டா அதனால அப்படியே சைலன். நீங்க எல்லாம் என்ன திமிரு காட்டுறீங்க? எனக்கு மேலேயே பெரிய திமிரு. நீங்க எவ்வளவு பில்டப் பண்ணிடுவீங்க? எவ்வளவு அறிவா பேசி இப்பவே இவ்வளவு பேசுறேன்னா அப்ப எவ்வளவு பேசியிருப்பேன்? ஓவர். என் பக்கத்தில் எவனும் இருக்கவே மாட்டானு எந்திரிச்சு ஓடிடுவானுங்க. வந்தாவே அசிங்கப்படுத்திடுவேன். ஏதாவது பேசி அசிங்கப்படுத்தி கலாச்சு இப்படியே இருந்து இருந்து இப்படி இருந்தவனே உட்காரா உட்காரா ஒன்றும் இல்லை உட்கார் அப்படி ஓரமாக உட்காருன்ட்டானுங்க. நானும் அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டேன். நான் ஓகே, இதுக்கப்புறம் ஆடக்கூடாது. ஏன்? பணம் காசை வச்சு நான் பெருசாக ஆடலை, ஆனால் பிறரை காயப்படுத்தி நான் தான் பெரிய அறிவாளி, என்னோட பெரியவன் எவனும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேரை காயப்படுத்திட்டேன். அட் த மூமெண்ட் வென் ஐ கம் டு நோ தேர் இஸ் சம் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அண்ட் வி ஹாவ் டு பி சோ ஒபீடியன்ட் ஆஸ் வெல் ஆஸ் கைண்ட் அண்ட் ஆல்சோ சோ ஹம்பிள், அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இறைவனுடைய அர்த்தமே புரிஞ்சுது, இறைவனுடைய ஆற்றல் புரிந்தது, இறைவனுடைய வலிமை புரிந்தது, ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுது. எப்போ புரிஞ்சுது? நான் அதை பண்ண இதை பண்ண அதனால புரியல. 4 பேரை மதிச்சு நடக்க ஆரம்பிச்சு எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு இறைவனே உபதேசம் செய்தார். இதுல எனக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி தான்.
எப்படி திமுறா, நான் தான் பெரிய ஆள், அந்த திமுர் இல்ல, எனக்கு இறைவனே உபதேசம் பண்ணியிருக்கான், அந்த திமுர் எனக்கு உண்டு. இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன், நாம் உண்மையாக இருக்கும் போது இறைவன் 100% பேசுவார், 100% பேசுவார். நான் கிளாஸ் அட்டன் பண்ண போன இடத்துல எல்லாம் குருநாதர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், இது இப்படி இல்லைங்க அது அப்படின்னு. மேக்சிமம் 90% இடத்துல, ஒரு 10% இடத்துல தான் நான் கத்துக்கிட்டேன். 90% குருமார்களுக்கு என்னை பார்த்தாவே பயந்துருவாங்க அவங்க. ஏன், நம்ம பேச்சு அந்த திமிரு கிடையாது. ரெண்டு கேள்வி தான் கேட்பேன், ரெண்டு கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல முடியாது. இவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருக்கான்னு நீ சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்படி நிறைய பேர்கிட்ட நான் கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட. இதெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்றேன், அவ்வளவு அறிவு அவ்வளவு தெளிவு இருந்து. பயனில்லை, கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே. கற்றதெல்லாம் பொய்யான், சாப்பிட்டதெல்லாம் வெளியே போயிருச்சான். அப்புறம் படியாத படிப்பை சொல்லித்தருகிறோம் மம்மீன். என்னங்க படியாத படிப்பு, எப்படி சும்மா இருக்கிறேன்ற படிப்பு தான் படியாத படிப்பு. எப்பேற்பட்ட ஞானி அருணகிரிநாதர், முடியுதா சும்மா இருக்கிறதுக்கு? நீங்க தான் பெரிய தைரியமான ஆளாச்சு, சும்மா இருந்து பாருங்க, இருங்க சும்மா ஒரு 2 மணி நேரம் இருந்து பாருங்க, என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபோன் ஆஃப் எல்லாம் பண்ண வேணாம், ஃபோன் அங்கேயே இருக்கணும். நீங்க ஒரு சோஃபால உட்காந்துக்குங்க, எதுவும் சொல்லக்கூடாது. எப்ப நீங்க இந்த டாஸ்க்குள்ள போறீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்களே உங்களுக்குள்ள வச்சு 2 மணி நேரம் சும்மா இருந்து பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன், இருக்க முடியுமா? முடியுமா? அட பேசுங்க, முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? பழகிட்டீங்க, ஓடி ஓடியே பழகிட்டீங்க. நிறுத்துறது எப்படின்னு தெரியல, வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு, எக்ஸலேட்டர் தெரியுது, பிரேக் தெரியுது, ஆஃப் பண்ற பட்டன் எங்க இருக்குன்னு தெரியல. வண்டி போது 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 போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இது எங்க போய் நிக்கணும்? சுடுகாட்டுல போய் நிக்கும் இந்த வண்டி. எங்க போய் நிக்கும், எங்க போய் நிக்கும்? வெளிப்படையா பேசுற மரச வச்சு பேசுறதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, இப்படியே போயிட்டே இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும், தேவையில்லாத நோய் வரும், கண்ட கருமாந்திரம் எல்லாம் வரும். ஒரு கட்டத்தில் நிம்மதி போயிருவீங்க, சும்மா இருக்கிறது எப்படின்னு தெரியாம செத்து போய்வீர்கள். இதனாலதான் அருணகிரிநாதர்னாவே சும்மா இரு சொல்லறன்றதை கொண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசா உங்களால சும்மா இருக்க முடியாது. உயிரோடு இருக்கும் போதே சும்மா இருந்து 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 கத்துக்கணும். ஏன் இல்லாட்டினா சாக போகும்போது உங்களால சும்மா இருக்க முடியாது. எதுக்கு இப்ப சும்மா இருக்கணும்? ஏன்னா சாகு போகும்போது சும்மா இருந்தே ஆகணும், அப்பதான் அடுத்த பிறவி கிடையாது. இல்லாட்டினா சாக போற நேரத்தில் சும்மா இருக்க மாட்டாம, ஏதாவது செய்வீங்க, மறுபடியும் அடுத்த பிறவி பிறப்பீங்க. அப்ப நான் எதுக்குங்க இப்ப சும்மா இருக்கணும்? சாக போகும்போது சும்மா இருக்கணுங்க. அதனால என்னங்க பண்றேன், சாகுறதுக்கு சும்மா இருந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஆக மொத்தம் என்ன அர்த்தம்? செத்து செத்து பழகிறோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்? வெரி சாரி டு சே திஸ், திஸ் இஸ் த ஆக்சுவல் ட்ருத் ஆஃப் சும்மா இரு சொல்லற. Which means, மனம் முதல்ல மனோலயமாகும். அப்படின்னா என்ன, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் வரும், அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிய வரும், அப்புறம் மனோநாசமாகும். மனோலயம், அப்புறம் மனோநாசம், அப்புறம் துரியம் போகும், அப்புறம் துரியாதிதம், அப்புறம் ஜீவதுரியம், அப்புறம் பரதுரியம், அப்புறம் சுத்த சிவதுரியம், அப்புறம் சுத்த சிவ துரியாதிதம், அப்புறம் அருட்பெருஞ்சோதி நிலை வருகி இருக்கு. என்னங்க இது, எப்ப போறது இதுக்கெல்லாம், இதெல்லாம் இருக்கான்னு கேக்குறீங்களா நீங்க? இருக்கு இருக்கு, உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் கிடைக்க போற, நீ அவ்வளவு தூரம் யோசிக்க வேணாம். பேசிக்கா முதல்ல புது கோட்டை போடாதீங்க, புரோட்டா கணக்கு தான். புது புது கோடா போட்டீங்கன்னா அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல பழைய கோடே நிறைய இருக்கு, அதை அழிக்கணும் முதல்ல. புது புது கர்மாவா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி எனக்கு புரியலையே? உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க? போடுறீங்களா போடலையா? பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிடக்கூடாது, புருஷன் வீட்டு விட்டு போயிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, பணம் சம்பாதிக்கணும், சீட்டு கட்டணும், இதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க? ஏன்னா இங்க வாழணும், அதுக்காக. செத்து போயிட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்கன்ற, அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? ஆத்மா சாந்தி அடைகிறதுன்னா என்னங்க? ஆன்மா உடலை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அங்கேயும் சுற்றி தெரியாம ஆசைகள் அற்று சாந்தி நிலையில அமைதியா இருக்கணும், அதுக்கு பேர் முக்தின்னு அர்த்தம். அது எப்படி வரும்? உயிரோட இருக்கும் போதே அமைதியை பழகல, செத்ததுக்கு அப்புறம் அமைதி வந்துருமா? சூசைட் பண்ணிக்கிறவங்களாம் செத்தா அதோடு முடிஞ்சு, பல 100,000 ஜென்மங்கள் வெயிட் பண்ணணும் அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு. பாவம், தயவு செய்து எவனாலும் அப்படிலாம் சூசைட் பண்ற மாதிரி இருந்தானா ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விட்டுருங்க. அதான் உண்மை. ஆக்சுவலி பேசி புரிய வச்சு அவன் மண்டையை களி செத்துட்டானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நோ ஒன் கேன் ஹெல்ப் தம், யாரும் உதவ முடியாது அவங்களுக்கு. நான் உங்களை என்ன சொல்றேன்,
இவரை தான் நாளையிலேருந்து கும்பிடணும்னு சொன்னா இல்லை. அருணகிரிநாதர்னா நாளையிலேருந்து குருநாதர்னு சொன்னா இல்லை. முருகர் தான் நாளையிலேருந்து உங்கள் கடவுள்னு சொன்னா இல்லை. வேற ஏதாவது ஒரு குருவை சொல்லி இவரை தான் கும்பிடுன்னு சொன்னா இல்லை. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மாதம் மாதம் டொனேஷன் அனுப்புங்கன்னு சொன்னா இல்லை. மகாவிஷ்ணு நாளையிலேருந்து உங்கள் ஃபோன் வால்பேப்பர்லேயும் உங்களோட பர்ஸ்லையும் வைக்கணும்னு சொன்னா இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், செத்து போயிட்டீங்கன்னா எவனும் உதவிக்கு வரமாட்டான், மாட்டிப்பீங்க, இப்பயே எஸ்கேப் ஆயிருங்கன்றேன். அது எப்போ எஸ்கேப் ஆக முடியும்னா, இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில பிசிக்கல் பாடி இருந்ததுனா தான் உங்களால பிறவி இல்லாத பெருவாழ்விற்கு போக முடியும், இல்லை என்றால் போக முடியாது. இட்ஸ் வெரி பிக்கெஸ்ட் எஜுகேஷன். பட் யாரும் இன்று சொல்லித்தருவதற்கு தயார் நிலையில் இல்லை. ஒரு சில மார்க்கங்கள்ல இருக்கு, பட் நீ அந்த மார்க்கத்துக்கு மாறினீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா சொல்லி தர மாட்டாங்க. தப்பும் இல்லை, அது அவங்கவுங்களுக்கு 1008 விஷயங்கள் இருக்கும். நம் பிறர் மதங்களையோ பிற கடவுள்களையோ விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது. தெரியாத பற்றி எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? ஏங்க, ஒரு சோப்பு வாங்குறீங்க, இந்த சோப்பு இப்படி இருக்கும், இந்த சோப்பு அப்படி இருக்கும்னா யார் சொல்ல முடியும்? சோப்பை யூஸ் பண்ணவன் தான் சொல்ல முடியும். எஸ்ஆர்னோ சோப்பே வாங்காமல் அந்த சோப்பை வாங்காதீங்க, அது சரியில்லைன்னா எந்த விதத்தில் நியாயம்? சோப்பு வாங்கினீங்களா நீங்கள், போட்டு பார்த்தீங்களா, அதோட கண்டாமினேஷன் செக் பண்ணீங்களா, அதோட மூலப்பொருளில் செக் பண்ணீங்களா, எதுவுமே செக் பண்ணாமல் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. நவ் யூ ஆர் ஏர்னிங் யுவர் கர்மாஸ். நான் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் மேலாம் அளவு கடந்த காதல் எனக்கு. நான் உங்கள் பேர்லாம் தெரில, என் கூட பிறந்தால் தான் நீங்கள் என் தம்பி தங்கச்சியாக இருக்கணுமா, என்னை பெற்றெடுத்தால் தான் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கணுமா, என் பக்கத்து வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் என் நெய்பராக இருக்கணுமா, அப்படிலாம் இல்லை. ஃபேஸ் தான் வேற வேற, எல்லாரும் நான் என்னை மாதிரி தான் பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, உங்களை நான் வேணான்னு சொல்லலை. தயவு செஞ்சு அங்கே போய் எஸ்கேப் ஆயிருங்க. இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க, மறுபடியும் பிறப்பீங்க. பாடி இருந்தால் தான் எஸ்கேப் ஆக முடியும். பாடி இருக்கும்போதே புத்திசாலித்தனமாக யோசிச்சு எஸ்கேப் ஆயிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதா நான் சொல்கிறது? இதுக்கு நீங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ சுயநலவாதியெல்லாம் இல்லை. தேர் ஆர் மெனி குருஸ் பிஹைண்ட் மீ, in front of me, around me. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அங்கே போங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ரஜினி பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜய் பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜயகாந்தை பிடிக்கும். ரஜினியை பிடிச்சவரை கூட்டம் வந்து நீங்கள் உங்களுக்கு விஜயகாந்தை தான் பிடிக்கும்னா பிடிக்குமா அவருக்கு? யோ, எனக்கு ரஜினியை பிடிக்குது உடியான்றவர். என் நோக்கம் என்கிட்ட தான் கற்றுக்கணுன்றதெல்லாம் இல்லை. யாருக்கிட்ட வேணால் கற்றுக்குங்க, ஆனால் சுத்த ஞானிக்கிட்ட இருந்து கற்றுக்குங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அந்த குரு. ரொம்ப இயல்பான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். குருவை ஆராய்ச்சி பண்ணுற தகுதி நமக்கு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குருவை நீங்கள் எப்படி குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு குரு மேலே ஈர்க்கப்பட்டு இயல்பான குருவாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன், இயல்பு தன்மையில் தான் மொத்த ரகசியமும் இருக்குது. புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஒரு குருவாலேயே முதல்ல இயல்பாக இருக்க முடியல அப்படின்னா பிற சீடர்களுக்கு அந்த இயல்பு தன்மையை போதிக்க முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? அந்த இயல்பு தன்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் பிஸி ஆயிடுவேன், மறுபடியும் உங்களை பார்ப்பனான்னு தெரியாது, பூமி நாளைக்கு சுத்துறது நிறுத்துமான் தெரியாது. இறைவனின் அருளினால் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு அருள் உலகம்னா என்னன்னு இப்பத்துல இருந்தாவது கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எங்க சொல்லித்தராங்களோ அங்க போய் கத்துக்கங்க. ஆனா தயவு செஞ்சு கத்துக்கங்க, தயவு செஞ்சு கத்துக்கங்க, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைம் இல்ல, 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 மறுபடியும் சொல்ற டைம் இல்ல. எப்ப யாருக்கு எங்க ஆப்பு வச்சிருக்காருன்னு தெரியாது. உடல்ல உயிர் இருக்கும் போதே இந்த நடுவில் ஓடக்கூடிய சுழுமுனை நாடி ஆக்டிவேட் பண்ணி இடகளையும் ஓடாம பிங்களையும் ஓடாம ரெண்டையும் ஒன்று திரட்டி சுழுமுனை சுவாசத்துல ஓட்டி இறை அனுகிரகத்தை பெற்று இறைவன்கிட்ட போயிருங்க. மெடிடேஷன் பண்ணியும் போகலாம், மந்திரம் சொல்லியும் போகலாம், கருணையிலையும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். எப்படி போக போறீங்கன்றதுதான் கேள்வி. கிளியர்? இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த சேனல் பார்க்காம வந்து, எத்தனை பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சேனல் பார்த்துருக்கீங்க? இது மட்டும் கை தூக்கலாம் ஜஸ்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒரு சில பேர் பார்க்காம இருக்கீங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா 1600 வீடியோக்கு மேல பேசியிருக்கேன். ஒரு ஒளிவும் நீங்க என்னை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்க கிளாஸ் வரணுன்ற அவசியமே இல்லை. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிட்டேன், ஒளிவு மறைவில்லாம பேசிட்டேன். நீங்க வரலைனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை பார்த்து தெளிஞ்சு என் பேரை எங்கேயும் சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாம், ஆனா எஸ்கேப் ஆயிருங்க. ஏன்னா இதோடைய சீரியஸ்னஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் விளையாட்டா விட்டுட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம், யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. பல ஆன்மாக்கள் என்னிடம் உதவிகள் கேட்கிறது, எனக்கு உதவுவதற்கு அனுமதி இல்லை. கண்கள் கதறி வந்து நிற்கும், ஏதாவது என்னத்தை போய் பண்றது? வாழும் போதே நீ ஒன்றும் செய்யலை, செத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னத்தை போய் பண்றது? என்ன கதறி என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. எஸ்கேப் ஆயிருங்க, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. திஸ் ஹோல் லைஃப் இஸ் அ பிளடி கேம், எல்லாம் மாயை. தெரிகிற மாதிரி தெரியும், ஆனால் இங்கே எதுவும் இல்லை. இது இப்போ உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு ஒரு தன்மை வந்தால் தான் புரியும். கனவு காணும்போது எப்படி கனவு நிஜமாகவே தெரிகிறதோ அதுபோல் இது உண்மை மாதிரியே தெரியும். ஆனால் அது ஷார்ட் டைம் கனவு, இது லாங் டைம் கனவு. உங்களுக்கு தெரியலை, பணம் வேணும், பொருள் வேணும்னு ஓடிட்டுருக்கீங்க.
நீங்கள் அறியாமையில் ஓடிக்கொண்டிருக்கீங்க, அதை நான் வேணான்னு சொல்ல, ஆனா அங்க பணமும் இல்ல பொருளும் இல்லைங்கிறேன், அதை புரிஞ்சுக்கங்க, அதான் உண்மையான விஸ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஓடுற வேகம் குறைஞ்சிரும். கிளியர்? சத்தியம் பற்றி பேசக்கூடிய சங்கத்துக்கு பேர் சத் சங்கம். சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய சங்கத்துக்கு பேர் என்ன? சத் சங்கம். இந்த சத் சங்கம் இனிமேல் உங்க கண்ணு எதிர்க்கியோ காது எதிர்க்கியோ யாராவது எங்கேயாவது பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, யூ ஷுட் கிவ் யுவர் 100% அட்டெண்டன்ஸ் தேர். எனக்கு இதுக்கு மட்டும் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இங்க கிளப் இருக்கு, பார் இருக்கு, எல்லா இங்க நான் உலகத்துல சொல்றேன் மொத்தமா எல்லாம் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. சத்தியத்தை பற்றி தெளிவாக பேசுவதற்கு இடம் இல்லை. கோவில்கள் இருக்கிறது, ஞான உபதேசங்கள் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதனால அதை பத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயாவது பேசுறானா, அவன் இறைவனின் பரிபூர அருளை பெற்றவன் என்று அர்த்தம். அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்காதீங்க, அங்க போயிருங்க. முதல்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், இந்த ஆன்மாவிற்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும், அந்த தகவல் உங்களை மேலே ஏற்றி கொண்டு போய்விடும். அதனால இதுக்கப்புறம் இங்க எந்த சத் சங்கம் நடந்தாலும் சரி, பக்கத்தில் எந்த சத் சங்கம் நடந்தாலும் சரி, நம்ம அருணகிரிநாதர் மன்றமோ அதன் நிர்வாகிகளோ இல்ல அதை சார்ந்தவர்களோ இல்லை அதனுடைய நண்பர்களோ இல்ல வேறு யாராவது என்ன சத் சங்கம் பண்ணிருந்தாலும், உங்களை திருப்பாதங்களை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அங்க போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவனின் மாபெரும் அருளினாலும் குருமார்களின் தனிப்பெரும் கருணையினாலும் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன் மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி அகந்தை குறைந்து அன்பு அதிகரித்து அருட்பெரும் ஜோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற்று இந்த பிறவியே உங்களுக்கு கடைசி பிறவியாக அறிவிக்கப்பட்டு பிறவியில்லா பெருவாழ்வையும் மரணமில்லா பெருவாழ்வையும் ஒரு சேர அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம், நல்லதே நடக்கும். குருகடாட்சம். தேங்க்யூ. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.